எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவிலே மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது தற்சமய காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கிறோம். தற்சமயம் என்றால் இந்த நாள், இந்த வாரம். அற்புதங்களை நிகழ்த்த, அதிர்ஷ்டங்களை பெற என்ன செய்ய வேண்டும்? அதிர்ஷ்டம் தானாக வந்து உங்களுடைய வாயில் கதவிலே நின்று காலிங் பெல் அடித்து கொண்டிருக்குமா? நிச்சயம் நீங்கள் ஒரு வேலை செய்தால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். தொடர் உழைப்பு, தொடர் நல்லவைகளை செய்வது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் பெறுவதற்கு அயராது உழைக்க வேண்டும். அல்லும் பகலும் உழைப்பு என்பது மகரத்தை உயர்த்தக்கூடியது. மகரம் அற்புதமாக மிகப்பெரிய உயரங்களை எப்படி அடையும்? எதிர்நீச்சல் போட வேண்டும். மீனை பார்த்திருப்பீர்கள். மகர ராசியின் அந்த சிம்பல், அந்த வடிவமைப்பு, அதற்கு ஒரு லட்சணை கொடுத்திருப்பார்கள். அதிலே பின்னால் ஒரு கடல் பசு அல்லது கடல் ஜந்துவை போன்ற ஒரு வால் தோற்றத்தோடு அமைந்திருக்கும். இது எதற்கு உதாரணம் என்றால், எப்படியும் எதிர்நீச்சல் போட்டு மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று. இந்த வாரத்திலே, அதாவது மார்ச் 2023, மறைந்திருந்த புதன் அதிக வளங்களையும் அறிவையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் கூட புதன் இப்போது உங்களுக்கு எதிலுமே நேர்மையாகத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று குரு பகவானினுடைய அந்த பிடிக்குள், சூரியன் மற்றும் குரு இது தந்த சிவராஜ யோகத்திலே உங்களுடைய யோசனை சிந்தனை எப்படியாவது ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போது அது கட்டுப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருந்திருக்கும் சென்ற காலத்திலே. இப்போது உள்ள கிரகநிலைகளின் அடிப்படையிலே புதன் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம், எப்போதுமே ஒரு ஃப்ரீடம் என்றால் என்ன, உங்களுக்கு சுதந்திரம் தரப்படும் போது அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினீர்களே என்றால் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும். நான் சுதந்திரமானவன் ஆகினாலே மொட்டை மாடியிலிருந்து கீழே விழ முயற்சி செய்வேன் என்றால் அந்த சுதந்திரம் வெற்றிக்கான வழி அல்ல. சுதந்திரம் என்பது உங்களை உயரச் செய்ய நீங்கள் படியேறி செல்ல வேண்டும். இல்லை என்றால் இன்னும் நுட்பமான அறிவை பெற வேண்டும். சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் நுட்பமான அறிவு என்றால் என்ன, படியேறி செல்வதை விட லிஃப்டில் ஏறி செல்லக்கூடிய ஒரு அற்புத அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது என்னெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார்? இந்த வாரம் அற்புதங்களை நிகழ்த்த புதன் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டிலே எப்படி சிறப்புகளை எல்லாம் சேர்த்து கொள்ள முடியும் என்று யோசனையை செய்வதன் மூலமாக வெற்றி பெறலாம். நிச்சயமாக இந்த புதன் 4ஆம் இடத்தில் ராகுவோடு இணைகிறார். அங்கு ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் எதையும் பெறக்கூடிய, அதாவது சுக்கிரன் எப்போதுமே சிறப்பான சுகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்திலே உங்களுடைய இல்லத்திலே உங்களுக்கு சுபிட்சத்தை சேர்ப்பதற்கு, ஆயக்கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு அற்புதமான நேரம் இது. ஆயக்கலைகள் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான கலைகள். இந்த கலைகளை கற்றிருந்தால்தான், நீங்கள் ஆயக்கலைகளிலே விற்பனராக இருந்தால்தான் இல்லத்திலே மகிழ்ச்சி இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பெண்களுக்கு இப்போது உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறையக்கூடிய ஒரு வாரமாக அமையும். வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கான யோசனை அற்புதமாக இது அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டம், இந்த வாரத்தில் புதன் 4ஆம் இடத்திலே ஒரு நல்ல நிலைகளை உங்களுடைய இல்லத்திலே உயர்வை தருவதற்கும், அதன் மூலமாக உள்ளத்திலே மகிழ்ச்சி, இவை உங்களுக்கு அற்புதங்களை தரும். இந்த காலகட்டத்தில் இல்லத்து அரசிகளாக இருக்கிறீர்கள். மற்ற வேலைகள் எல்லாம் இல்லை, இல்லத்திலே மட்டுமே தான் உங்களுக்கான எல்லா பணிகளும் இருக்கிறது என்றால் நீங்கள் தான் வீட்டுக்கு ராணியாக இருப்பீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே உங்களுடைய மன மகிழ்வு என்பது இப்போது இருக்கும். தொடர் வேலை பலுவிலிருந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தாய் வழி உறவுகளின் மூலமாக, தாய் வழி உறவுகளோடு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, திடீரென்று அவர்களுடைய வருகை என்பது ஒரு சிறப்பை தரும். மாணவர்களாக இருக்கும்போது, மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் போட்டித் தேர்வுகளிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இந்த நேரத்திலே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு. அதிர்ஷ்டம் எப்படி, அதற்குத்தான் சொன்னேன், அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் தொடர் உழைப்பு என்பது நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது அதிர்ஷ்டமே வந்து உங்களோடு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதல்ல, அது இப்போது இந்த வாரமாக அமையும்.
அதோடு கூட வீட்டிலே ஏதேனும் ஒரு பூஜையோ அல்லது எளிதிலே நீங்கள் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு பூஜை ஹோமம் இவையெல்லாம் அற்புதமான பலன்களை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் முடிந்தால் அவற்றை நீங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். மற்றபடி மாணவர்கள் மருத்துவம் சேர வேண்டும் என்று மாணவர்கள் நினைக்கிறீர்கள், மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, பெண்களுக்கு இப்போது அரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த காரணத்தினாலே நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வளர்வதற்கு எந்த போட்டித் தேர்வு ஆனாலும், மருத்துவம் தேர்வு என்றால் நீட் கேட் போன்ற பல தேர்வுகள் இருக்கிறது, இவற்றிலே மிகப்பெரிய வெற்றியை பெற இல்லை என்றால் ஐஏஎம் போன்ற மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதுவும் தீவிர முயற்சி, மிகப்பெரிய லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. இது வாழ்நாள் முழுவதும் உங்களை ஒரு உச்சத்திலேயே வைக்கும். இந்த நேரம், இந்த வாரம் என்பது எப்படி இருக்கப் போகிறது என்றால், உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையின் வழியாக, குருமார்களின் வழியாக, யார் உங்களுடைய மென்டார் என்று நினைக்கிறீர்களோ, யார் உங்களை வழிநடத்துகிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளிலே யாரேனும் இருக்கலாம், யாருடைய வழியை பின்பற்றி நடக்கிறீர்களோ அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய நல்ல யோசனையும் உங்களை உயர்த்திவிடக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதோடு மட்டுமல்ல, புதன் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது ராகு புதன் சுக்கிரன் போன்று செவ்வாயினுடைய அம்சத்தோடு செயல்படக்கூடியது. ஆகையினாலே இது எப்படி தெரியுமா, அதாவது மல்டி ஃப்ரூட் காக்டெயில் என்று சொல்வார்கள். இவை அனைத்தையும் சேர்ந்து ஒரு விஷயத்திலே கொடுக்கும்போது எல்லா பழமும் சேரும்போது அற்புதமான ஒரு நிலையை தரும். அந்த இனிப்பு சுவை, பலவிதமான சுவை, இனிப்பு ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த பல கிரகங்கள் ராகுவோடு இணையும் போது அந்த தத்துவ சாராம்சம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்க போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள் அல்லவா, உங்களுடைய ஜீவனத்திற்கு தேவையான தொழிலிலும் மிகப்பெரிய வளத்தை தரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் பாசிட்டிவாகவே நேர்மறையாகவே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆம், நேர்மறையான எண்ணம் தான் உயர்த்தும். இருந்தாலும் கூட கிரகங்கள் சில சமயத்திலே சிக்கலை தர ஒவ்வொரு நாளும் ஏதேனும் நல்லதையும் தரும், சிக்கலையும் தரும். சிக்கல் என்றால் என்ன, பண பரிவர்த்தனைகளிலே மிக கவனமாக இருங்கள், பேச்சிலே மிக கவனமாக இருங்கள், உங்களுடைய உறவு அதாவது தாம்பத்திய உறவு மற்றும் உங்களுடைய இல்லறத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களிலே உங்களுடைய குழந்தைகளின் நலனிலே மிக கவனமோடு நீங்கள் செயல்பட வேண்டும். ஏதேனும் தேவையற்ற பொருளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பண பரிவர்த்தனை, எவனாவது கடன் கேட்டான், இல்லை ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் வரும் என்று ஒரு கல்லை வாங்கி மிகப்பெரிய உயரத்திற்கு சென்று விடுவாய் என்று ஒரு செங்கல்லை வாங்கி வைத்து கொண்டீர்கள் என்றால் செங்கல் 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்து கொண்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும். எது ஏற்புடையதோ, எது உங்களை உயர்த்துமோ அந்த வேலையை செய்யுங்கள். அதற்கு பதிலாக எந்த ஒரு தொழில், எந்த ஒரு கல்வி உங்களை உயர்த்தும் என்பதை பார்த்து இந்த நேரத்திலே செய்வது என்பது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். மிக மிக கவனமாக எதிலே இருக்க வேண்டும் என்றால், 4ஆம் இடத்திலே சுக்கிரன், அந்த சுக்கிரன் ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பு. ராகு இருப்பதோ கேதுவினுடைய நட்சத்திரம். அது எப்படி என்றால், பாம்பு தன் வாலையை தொடர்ந்து கடித்து கொண்டிருந்ததனால் பாம்பை வேறு யாரும் கொல்ல தேவையில்லை, பாம்பு தன்னைத்தானே கொன்றுவிடும். இது போன்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய கிரகநிலை. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது சற்று நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால், உங்கள் புத்தியின் மூலமாகவே ஒரு சுகத்தை பெற வேண்டும் என்று நினைத்து, அது எப்படிப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், சாதாரணமாக ஒரு தேவையற்ற ஒரு பழக்கமாக இருக்கலாம், அது ஏதேனும் ஒன்றை அருந்துவதோ அல்லது உட்கொள்வதாகவோ இருக்கலாம், உடல்நிலை சரியில்லை என்று எழுதித்தரப்படக்கூடிய மருந்துகளிலே சில உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். ஆகையினாலே மருத்துவரிடம் சரியான முறையில் ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது, உங்களுக்கு இதற்கு முன்பு ஏதேனும் பிரச்சனை தந்திருக்கிறதா என்று பார்த்து உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுகம் பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே சில சிக்கலை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்திலே கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஆகையினால் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், அதிர்ஷ்டத்தை நோக்கிய அற்புத வாரமாக இது அமையும். அதிர்ஷ்டம் பெற அயராது உழைப்பீர், தைரியமாக செல்வீர், தனித்தே எதையும் நீங்கள் வெல்லக்கூடிய அற்புதங்களை
ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதோடு செவ்வாயின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் புதன் உங்களுக்கு தருவார். ஆகையினால் புதன் தரக்கூடிய புத்தியை, சுக்கிரன் தரக்கூடிய அந்த சுக நிலையை, ராகு ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்தானத்தினான அந்த இணைப்பை, எதிரிகளை வீழ்த்த எப்படி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதை யோசிங்கள். அந்த எதிரி நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வம்பாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம். வெற்றி நிச்சயம். தைரியமாக செல்வீர், தனித்தே எதையும் வெல்வீர், அதிர்ஷ்டம் பெற அயராது உழைப்பீர். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து பிரபுடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்ற மகர ராசி அன்பர்களுக்கும் பகிர்வீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.